அதானி குழுமத்தில் முதலீடு எதுவும் செய்யவில்லை என்று செபி தலைவர் மாதவி விளக்கம். செபியின் நிரந்தர உறுப்பினராக இருந்து கொண்டே பிற வர்த்தகத்தில் ஈடுபட்டதை சுட்டிக்காட்டி ஹிண்டன்பர்க் மீண்டும் அறிக்கை. அதானி குழுமத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற ஹிண்டன்பர்க் குற்றச்சாட்டுக்கு செபி மறுப்பு. ஹிண்டன்பர்க் அறிக்கையால் இன்று பங்குச்சந்தை சரிவை சந்திக்கும் என முதலீட்டாளர்கள் அச்சம். ஹிண்டன்பர்க் அறிக்கையை தொடர்ந்து அதானி குழும பங்குகள் சரிவு. அரை மணி நேரத்தில் முதலீட்டாளர்களுக்கு 53,000 கோடி ரூபாய் இழப்பு. முறைகேடு புகாரில் சிக்கியுள்ள செபி தலைவர் மாதவி இன்னும் ராஜினாமா செய்யாதது ஏன்? ஹிண்டன்பர்க் அறிக்கையை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி. நடப்பாண்டில் 2வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை. உபரி நீர் போக்கியான 16 கண் மதகுகள் வழியாக மீண்டும் தண்ணீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரியில் நீர்வரத்து வினாடிக்கு 30,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவி மற்றும் ஆற்றில் குளிக்க பரிசல் இயக்க 27வது நாளாக நீடிக்கும் தடை. தமிழ்நாடு அரசின் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்தில் பாலியஸ்டர் நூல் பயன்படுத்த எதிர்ப்பு. ஈரோடு விசைத்தறியாளர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடரும் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய விளை நிலங்கள். 1000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெற்கதிர்கள் நீரில் மூழ்கியதால் பாதிப்பு. மரக்காணத்தில் தொடரும் கனமழையால் 3500 ஏக்கர் உப்பளங்கள் நீரில் மூழ்கின. உப்பு உற்பத்தி முற்றிலும் பாதிக்கப்பட்டு உள்ளதால் தொழிலாளர்கள் வேலை இழப்பு. பெங்களூரு நகரில் இரவு முழுவதும் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் நிறை புத்தரிசி பூஜை. கேரள விவசாயிகள் விளைவித்த நெற்கதிர்களை வைத்து வழிபாடு. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.